கால் முடியும் தோடா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் 10 பைசா நாணயத்திற்கு பிரியாணி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சோத்துப்பாக்கத்தில் ஆம்பூர் பிரியாணி கடை நடத்தி வருபவர் ஞானவேல். இவர் கடந்த 6 மாத காலமாக கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பிரியாணி விற்கும் தொழிலும் பெருமளவில் நலிவடைந்து போனது. இதனால் வாடிக்கையாளர்களை கவரும் வகையிலும் கடைக்கு அதிக அளவில் கூட்டம் வரவைக்கும் நோக்கத்திலும் புரட்டாசி மாதம் முடிந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று 10 பைசா நாணயம் கொடுப்பவர்களுக்கு பிரியாணி இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் மாலை ஏராளமானோர் 10 பைசா நாணயம் கொடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் பிரியாணியை வாங்கிச் சென்றனர். மேலும் ஏழை எளியோருக்கு உதவும் நோக்கத்துடன் ஆதரவற்றோர் தொழுநோய் காப்பகத்திற்கு இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்டது. அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து பிரியாணி வாங்கிச் சென்றனர். மேலும் முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கப்பட்டது. சோத்துப்பாக்கம் மேல்மருவத்தூர் ஆம்பூர் அக்னி பிரியாணின்னு ஒரு கடை வச்சுருக்கேன். இந்த கடையில் வந்துட்டு லாக்டவுன் முடிஞ்ச உடனே வந்துட்டு புரட்டாசி மாதம் ஆகிடுச்சு. புரட்டாசி மாதத்தில் எங்களுக்கு நான்வெஜ் நிறைய வியாபாரம் நடக்காது. அதனால் இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சு இந்த சண்டே வந்துட்டு முதல் நாள்ன்றதுனால எல்லோரும் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விருப்பம். அதனால் வந்துட்டு இங்கே தொழுப்பேடில் வந்துட்டு சோத்துப்பாக்கத்தில் மறுவாழ்வு ஒரு தொண்டு இருக்குது, தொண்டு நிறுவனம் இருக்குது. அந்த முதியோர் இல்லத்துக்காக பிரியாணி எல்லாரும் சாப்பிட்ணுன்றதுக்காக அவங்களுக்கு பிரியாணி கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம வாடிக்கையாளர்கள் இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதை முன்னிட்டு 5 பைசா பிரியாணி, 5 பைசாவுக்கு 90 ரூபா மதிப்புள்ள பிரியாணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அதனால் நிறைய பேர் வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி.